ஆமா. ஊருக்கு போனவன் லாரிக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறியா? பண்ணக்கிழங்குல நீ மூட்டையில திருந்த பார்த்துதான் கூடவே வந்தேன். ஏப்பா, உன் வீட்டுல நீயே கொள்ளையடிக்கிறியே, உனக்கே வெக்கமா இல்ல? இதுதான் முத தடவை. ஓஹோ, இதுதான் முத தடவையா? இந்த மூட்டையெல்லாம் இங்க எப்படி வந்தது? வெக்கம் உங்களுக்கு பறந்து வந்ததா? சரி சரி, நல்லா போச்சு. இந்த தடவை மாத்திரம் என்ன மகிழ்ச்சி விட்டு கொடுக்க அண்ணே? ஓஹோ, ஆபத்து வந்த உடனே அண்ணேங்கிற மாறதா அண்ணா? காதும் காதும் வச்ச மாதிரி அமைக்கிடுங்க, நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிப்போம். லாபத்துல உனக்கும் பங்கு தரேன், பணத்திலையும் பங்கு, இதுலயும் பங்கு. ஓஹோ, எனக்கு வரவிருக்கிறியா? இல்ல, வரமான வாழ்க்கைய முன்னாடி விரிக்கிறேன். என்ன யோஜனை பண்றேன்? ஐயா, இவங்கெல்லாம் நம்ம பசங்க, விஷயம் ஒண்ணும் வெளியே போகாது. அண்ணா, நான் சொல்றத கேளு. காலமெல்லாம் அந்த பஞ்ச பசங்களுக்காக வேண்டி உழைச்சு உழைச்சு என்ன பலனை கண்டேன்? காரி ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பான், அப்புறம் கழுத்தை பிடிப்பான். காசு வேணும் கண்ணா, காசு வேணும், இல்லைன்னா இந்த உலகத்துல தூசுதான். என்ன சொல்றேன் சொல்லாதே. கள்ளையும் சாராயத்தையும் குடிக்க குளியா நீ? கண்ணா, இது ஆண்டவனுக்கே தெரியாத அந்தரங்கமான இடம். இங்க மூட்டையோட மூட்டையா உன்னையும் மூட்டை கட்டி மண்ணில புரட்டேன்னா அதோட உடைய சரித்திரமே முடிஞ்சு போயிடும். பைத்தியக்கார, மத்தவங்க சரித்திரத்தை இப்பத்தான் நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். முடியாது, என்ன இங்கிருந்து உன்னால அழைச்சிட்டு போக முடியாது. நான் உன்னை அழைச்சிட்டு போக போறது இல்லையே. பின்ன உன்னை அள்ளிக்கிட்டு போக போறேன். இதே லாரியில புரியுதா?